நம்ம கடலூர்ல இருக்கிற மன வளர்ச்சி குன்றியோர், உடல் ஊனமுற்றோர் மற்றும் ஆதரவற்றோர்களுக்காக இயங்கிட்டு வர்ற குளோபல் ட்ரஸ்ட் அப்படின்ற தொண்டு நிறுவனத்துக்கு போயிருந்தோம். இங்க 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பராமரிக்கப்பட்டு வராங்க. இங்க இருக்கிற குழந்தைகள் எல்லாருமே சராசரி குழந்தைகளை விடவும் குறைவான மன வளர்ச்சி கொண்ட குழந்தைகளை தான் இருக்காங்க. மேலும் இந்த குளோபல் ட்ரஸ்ட்ல எல்லா குழந்தைகளுக்கும் உணவு, இருப்பிடம், மன வளர்ச்சிக்கான பயிற்சி, மருந்து எல்லாமே இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த குழந்தைகளோட மகிழ்ச்சியில நாமளும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சோம். நம்ம பலருக்கும் சின்ன வயசுல ஆசைப்பட்டு கிடைக்காத ஒரு விளையாட்டு பொருள் ரிமோட் கார். நமக்கு சின்ன வயசுல கிடைக்காத அந்த சந்தோஷம் இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு 2 ரிமோட் காரை வாங்கிட்டு அங்க போயிருந்தோம். அங்க போய் அந்த ரிமோட் கார் கொடுத்ததும் அந்த ரிமோட் காரை அந்த பசங்களே அன்பாக்ஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ரிமோட் கார் பரிசா கிடைச்சதும் அவங்க அடைஞ்ச அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லணும். அந்த ரிமோட் காரை அந்த பசங்க செலிப்ரேட் பண்ணதை நீங்களே பாருங்க. நாம அந்த ட்ரஸ்ட்ல சந்திச்ச ஒரு மன வளர்ச்சி குறைந்த குழந்தை தான் இளையராஜா. இவனுக்கு பிறந்தது முதலே உடல் மற்றும் மன வளர்ச்சியில குறைபாடு இருந்துட்டு இருக்கு. எங்க சைல்டோட நேம் வந்து இளையராஜா. இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன கேட்டகரியில் வராங்க அப்படின்னா சிபி ப்ளஸ் எம்ஆர் கேட்டகரியில் வராங்க. ஸோ அவங்க கை வந்து ப்ராப்ளம்ல இருக்கும். அவங்க வந்து அவங்களால தானாக சாப்பிட முடியாது. அவங்கள ஃபீட் பண்ணனாலும் அவங்களும் ஃபீட் பண்ணிப்பாங்க, பட் அவங்க லெஃப்ட் கை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவுமே அவங்க சரியாக அவங்கள பராமரிச்சிக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுடைய கேர்லையும் டிபெண்ட்லையும் தான் இருக்காங்க. நம்ம தான் அவங்களுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அது மாதிரி ப்ளஸ் அவங்க எக்ஸ்ட்ராவாக அவங்க வந்து அவங்க ஃபுல்லாகவே சலைவாக வந்து ஒழுவிட்டே இருக்கும். ஒரு இடத்துல அவங்களால உட்கார முடியாது, ஃபுல்லாகவே நடந்துக்கிட்டே ரோமிங்லேயே இருப்பாங்க. இவங்களுக்கு ஃபிக்ஸும் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தேவையான மருந்துமே நாங்கள் போட்டுட்ருக்கோம், அதுவும் ரெகுலராக தேவைப்படுது. அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு நம்ம நிறையா மெடிசின்ஸோ அவங்க ஃபுட்ஸோ ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். அவங்களுக்கு இப்போ நியூட்ரிஷியஸ் ஃபுட் இப்போ தேவைப்படுது. ஸோ அவங்களுக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸ் கிடைச்சிது அப்படின்னா அவங்களோட மன வளர்ச்சியும் உடல் வளர்ச்சியும் அதிகரிக்கும். இந்த ட்ரஸ்ட்ல மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் மட்டும் இல்லாமல் 14 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளும் பராமரிச்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக இவங்க இந்த பெண் குழந்தைகளுக்கு மன வளர்ச்சிக்கான பயிற்சி மட்டும் இல்லாமல் தொழிற்கல்விக்கான பயிற்சியும் அளிக்கிறாங்க. மேலும் அவங்களுக்கு தேவையான அன்றாட பயன்பாட்டு பொருட்கள்ல குறைபாடு இருக்கிறதையும் நாம அங்க தெரிஞ்சுக்கிட்டோம். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள்னு சொல்லும் போது ஐடி சில்ட்ரன், ஆர்டிசம், சிபி, டவுன் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு நம்ம லேர்னிங் டிசபிலிட்டின்னு சொல்லிட்டு நிறைய வகைகள் இருக்காங்க. ஸோ அவங்கவுங்களோட கேட்டகரிக்கு தகுந்தமான உள்ள நீட்ஸ் வந்து அவங்களுக்கு தனியான பாடத்திட்டங்கள் இருக்கு. இப்போ ஆர்டிசம் கிட்ஸ் பொறுத்தவரையும் மல்டி மாடல் தெரப்பிங்கிறது அவசியமான ஒன்று. ஐடி சில்ட்ரன்ஸ் பொறுத்தவரையும் அவங்களுக்கான ஃபங்க்ஷனல் அகாடமிக்ஸோ சோஷியல் ஸ்கில்லுக்கு டெவலப்மெண்ட்டுக்கோ அவங்களுக்கான பாடத்திட்டங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கும் போது அவங்களுக்கு தகுந்த பாடத்திட்டங்களுக்கான தேவையான பொருட்கள் நம்மக்கிட்ட அவ்வளோவா இல்லை. ஸோ அந்த தேவையை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் வேணும். ஏன்னா எங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து படிக்கணும், நாங்கள் செலுத்த வேண்டியது செலுத்துறதுக்கு ஆர்வத்தோடு இருக்கோம். ஆனால் செலுத்த வேண்டிய பொருட்கள் வந்து எங்ககிட்ட அதிகமா இல்ல. நாங்க தேவையான உதவிகள் அவங்களுக்கான தெரப்பியோ மல்டி மாடல் தெரப்பின்னு சொல்லிட்டு நிறைய பிசியோத்திலயும் சரி ஸ்பீச் தெரப்பிலும் சரி நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். பட் அவங்களுக்குள்ள நீட்ஸை நீங்க பூர்த்தி பண்ணா மட்டும்தான் நாங்க அவங்கள ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு பெண்களாகவும் சரி நல்ல ஒரு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்க முடியும். ஊனமுற்றவர்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு பலர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாதிக்க ஊனம் ஒரு தடை இல்லை அப்படின்றத இங்கே இருக்கிற ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியை நிரூபிச்சுட்டு இருக்காங்க. வணக்கம், என் பெயர் முத்தமிழ்ச்செல்வி. நான் குளோபல் ஸ்கூலில் வொக்கேஷனல் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். ஒன் இயர்ஸாக ஒர்க் பண்ணுறேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. மாற்றுத்திறனாளிங்கிறது வந்து ஃபிசிக்கலாக தான் மாற்றுத்திறனாளியை தவிர மன ரீதியாக மாற்றுத்திறனாளி கிடையாது. இந்த பொண்ணால் முடியாது அப்படின்னு நினச்சவங்களாம் இருக்காங்க. என்னால் முடியாதுன்னு நினச்சவங்க இருக்காங்க. ஆனால் நான் என்னால் முடியும்ட்டு நான் சேலஞ்ச் பண்ணி தான் இந்த குழந்தைங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த குளோபல் ஸ்பெஷல் ஸ்கூலில் வந்து 1.5 இயர்ஸ் ஆகுது. 1.5 இயர்ஸும்
என்னால் முடிஞ்ச அவங்களுக்கு நிறைய ஒகேஷனல் கிளாஸஸ் நடத்திட்டு வரேன். சைல்டுக்கு என்னென்ன வேணும், அவங்களுக்கு என்னெல்லாம் முக்கியமாக தேவை, இதெல்லாமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன். ஏன்னா அதில் குறையே இருக்கக்கூடாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு காரணம் வந்து நான் வந்து இண்டிபெண்ட்டாக தான் வாழ்ந்தேன். என் ஃபேமிலியிலேருந்து இன்று வரைக்குமே நான் இண்டிபெண்ட்டாக தான் வாழ்ந்தேன். யாரையுமே சப்போர்ட்டாகவே ஏற்றுக்கல. எனக்கு ஆனால் ஹெல்ப் பண்ணணும்னு நிறையா பேர் வருவாங்க, இல்லை வேண்டாம் நானாக செய்கிறேன் அப்படின்னு செய்வேன். அதே மாதிரி இந்த குழந்தைங்களையும் உருவாக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்காகவே அவங்கள உருவாக்கிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்சதை அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுறேன், அவங்கள செய்ய வைக்கிறேன், அவங்களாவே செய்ய வைக்கிறேன், செய்கிறாங்க. இந்த குழந்தைகளுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு கடவுள் தான். அது மட்டும் இல்லாமல் அந்த கடவுள் போல நல்ல உள்ளம் கொண்ட பலர் இந்த குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை கொடுத்து உதவிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த குழந்தைகளுக்கு சத்தான உணவும் மருந்துகளும் படிப்பதற்கு தேவையான பொருட்களும் தேவைப்படுது. நீ இந்த குழந்தைகளுக்கு உதவணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த குளோபல் ட்ரஸ்டோடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்து உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்யுங்க.